ஐபிஎல் போட்டியிலிருந்து விலகிய இங்கிலாந்து வீரரான ஹாரி ஹர்னிக்கு பதிலாக அமெரிக்க வேகப்பந்து வீச்சாளர் அலிஹானை தேர்வு செய்துள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. இதன் மூலம் ஐபிஎல் போட்டியில் விளையாடும் முதல் அமெரிக்க வீரர் என்ற பெருமையை அலிஹான் பெற்றுள்ளார். இந்த வருட கரீபியன் லீக் போட்டியில் சாம்பியனான ட்ரிபான்கோ நைட் ரைடர்ஸ் அணியில் இடம்பெற்று 8 ஆட்டங்களில் 8 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 13வது ஐபிஎல் தொடரை ஸ்டார் நிறுவனம் நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது. போட்டியை காண ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை என்பதால் அதிக அளவில் இந்த போட்டியை டெலிவிஷனில் பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல ஐபிஎல் போட்டி டிஜிட்டலிலும் ஒளிபரப்பாகிறது. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் இந்த போட்டியை அனைவரும் காணலாம். டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ஐபிஎல் போட்டி 6 மொழிகளில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆங்கிலம், தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் ரசிகர்கள் போட்டியின் வர்ணனையை கேட்க முடியும். ஐபிஎல் போட்டிக்காக ரசிகர்களை கவர்ந்திழுக்கும் வகையில் ஹாட்ஸ்டார் நிறுவனம் பல்வேறு சலுகைகளையும் அளித்துள்ளது. ஐபிஎல் போட்டியை டிஜிட்டலில் ஒளிபரப்புவதால் விளம்பரம் மூலம் டிஸ்னி ஸ்டார் நிறுவனத்திற்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக வெஸ்ட் இண்டீஸில் கரீபியன் பிரீமியர் லீக் 2020 தொடர் நடைபெற்றது. அந்த தொடரில் ஐபிஎல்லில் பங்கேற்க உள்ள அனைத்து வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் மற்றும் சில வெளிநாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். அந்த தொடர் 10ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் அதில் பங்கேற்ற வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் மற்றும் வெளிநாட்டு வீரர்கள் ஐக்கிய அரபு அமீரகம் நோக்கி படையெடுத்துள்ளனர். இந்த தொடரில் பங்கேற்ற டிவைன் பிராவோ, இம்ரான் தாகிர், மிச்சல் சாண்டனர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலும், கீரன் போலார்ட், ரூதர்ஃபோர்ட், கிறிஸ் லின் மும்பை இந்தியன்ஸ் அணியிலும், சுனில் நரேன், கிறிஸ் கிரீன், ஆண்ட்ரே ரசல் கொல்கத்தா அணியிலும் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீரர்களுக்கு 6 நாட்கள் தனிமைப்படுத்துதல் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவர்கள் அனைவரும் தங்களது முதல் போட்டியில் ஆட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.